பரந்திடும் நேரத்தில்
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்களின் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் நல்வழியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களிடம் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். நுழைக்கும் கரங்கள் படைக்கும் பழங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலியானது எல்லா வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் விருத மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்ற இதயங்களை மேலே
இந்நாளும் என்னிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூயாவின் நடைபெற்றதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே உமது மாண்மை வானதூதர்கள் வழிகின்றனர் தலைமைதாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மண் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது அவர் பாடுபட உடம்பு நின்றதம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்மைகள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று பருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் உம் திருமணம் என்று கூடிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன்
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் என்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்போது திருவையினை உந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக பரிபாலகர் ஃபாயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்திருந்தார். இன்றைய நாளிலே திருமண நாள் நிதிவழியாக திருப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருப்பாளையம் திருமதி மரிய நேசம் என்பவர்களை உமது கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு உடலுள்ள ஆண்களை வழங்கி பாதுகாத்து பராமரித்துக் கொள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கப்படும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திரும்ப ஒளியினுடைய சரணம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரு. கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒக்குவந்தோராய்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உந்தர்மனே சுகரசொழியாக உமை புகழ் தெய்த்தும் வரமரண உண்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
Yeah.